Hi friends, welcome to Crypto Freebies. Namba Crypto Freebies la innikku namba paakakuriya video pathinga appadinaka nariya per ketittirundha namba nariya vandu trust wallet la vandu coin vandu purchase pandrom illengla so adha free ah claim pandrom chinna chinna Binance kuduthum claim pandrom so andha mari claim pannakoodiya coin ah eppadi vikkaradhu so adula nammalku vandu namba eppadi vittu namba bank ku eduthukiradhu appadi nariya per doubt irukum so adukana video dhaan idu okayla so adu koodiye idhe mari innum rendu coin vandu namba claim pannakoodiya coin irukku so adu enna coin adu eppadi pandradhu appindradha sollittu adhe mari adu eppadi vikkaradhu appindradhe na ungalku indha video la solren so videos full ah வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ் ஸ்நேகிதியோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ நான் ட்ரஸ்ட் வாலெட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட் வாலெட்டில் இப்போ ஒரு காயின் வந்து நம்ம அதே மாதிரி ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ மீன்ஸ் அதாவது பினான்ஸில் சின்ன அமௌண்ட் அதாவது ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து பினான்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த காயின் வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது என்ன காயின் அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டி ஆப்ஸ்ன்னு இருக்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் க்ரியேட் பண்ணாதவங்க ட்ரஸ்ட் வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அது மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் இல்லாதவங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் செயின் பினான்ஸ் பிஎன்பி இருக்க பாருங்கள் அதை வந்து நம்ம கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பினான்ஸோட ரேட்டு $600 $700 கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தது இது பார்த்திங்கன்னா இப்போ $360 தான் இன்றைக்கி இருக்குது கொஞ்சம் ஏறி இருக்குது லைட்டாக பட் ஆனால் பாதிக்கு பாதி கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக பினான்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த காயின் வந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம டி ஆப்ஸ்க்கு வந்துட்டோம் வந்த உடனே மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் போடுறதுக்கு இல்லைங்களா ஸோ இங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணோடனே அந்த சைட்டுக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டபிள்யூ ஷிபா அப்படின்ற காயின் தான் ஸோ ஷிபா காயின் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான காயின் ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு மாடலில் டபிள்யூ ஷிபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே நம்ம எப்பயுமே முதல்ல பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இதோ இங்கே இருக்கிற இந்த எத்தீரியம் சிம்பிளை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் ஓகேங்களா ஸ்மார்ட் செயினாக மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த கிளைம் ஏர்ட்ராப் இருக்கும் ஓகேங்களா செகண்ட் ஒன் பர்ச்சேஸ் கீழே ஸோ பர்ச்சேஸ் யாரும் பண்ண வேண்டாம் ஸோ நம்ம வந்து ஃப்ரீ அதாவது இந்த கிளைம் கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இதில் இப்போ நான் கிளைம் கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன் இதை கிளைம் கொடுத்த உடனே உங்களுக்கு வர வேண்டிய பேஜ் பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபார்ம் பேஜ் ஒன்று வரும் அதில் வந்து $0.13 வந்து பே பண்ண அதாவது கிட்டத்தட்ட ஒரு ₹10 ₹12 அந்த மாதிரி நம்ம பே பண்ணிவிட்டு பினான்ஸில் பே பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உடனே உங்கள் காயின் ரிசீவ் ஆகிடும் ஸோ எனக்கு ரிசீவ் ஆன காயின் நான் காமிக்கிறேன் ஸோ இந்த காயின் ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி காயின் வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ ஈஸியாக வந்து நம்ம கிளைம் பண்ண முடியுது பட் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் கொஞ்சம் மேபி கம்மி பண்ணியிருந்தாலும் கம்மி பண்ணியிருக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க பார்த்தோன்னே நாளாக காயின்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே டெலிகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ நிறைய பேர் அதிலையும் கிளைம் பண்ணியிருப்பாங்க பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் எல்லாம் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய காயின் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அதேமாதிரி கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ட் காயின் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம ஆஸ்யூஷுவல் சர்ச் பாரில் போயிட்டு சர்ச் கொடுக்கலாம் ஸோ நான் பேஸ் கொடுக்குறேன் அதுக்கான லிங்க்கும் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை நான் என்டர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பேந்தர் காயின் அப்படின்றது இந்த காயின் ஓகேங்களா ஸோ இந்த காயினும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த கிளைமில் வந்து கிடைக்கிது ஸோ இதுக்கான டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா 9 டேஸ்க்குள்ளே இதை கலெக்ட் பண்ணணும் ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் செயினாக மாற்றிக்கலாம் நீ இது உங்களுக்கு டேலே ஆகி ஆகி நீங்கள் வந்து கிளைம் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுறாங்க ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த காயினோட இது பார்த்திங்கன்னா பிடிசி காயின் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வரும் இங்கே லைட்டாக ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ஏர்ட்ராப் அப்படின்ருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும் அந்த உங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ 0.20 வந்திருக்கு எனக்கு கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா ஓகேங்களா ரூபாவில் 15 ரூபா வரும் ஸோ நான் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதுக்கான பினான்ஸ் வந்து பிஎன்பி வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு கிளைம் ஆகிருக்கும் நான் இதை வந்து காண்டாக்ட் அட்ரஸ் போட்டு நான் இது எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஸோ அதே மாதிரி இங்கே கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஎஸ்சியோட ஸ்மார்ட் செயின் இருக்குது பாருங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து கெட் ரெஃபரல் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரல் சாரி இங்கே தான் போடணும் பிஎஸ்சியோட ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் இந்த இடத்துல போட்டுட்டு ரெஃபரல் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் ஷோ ஆகும் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம்
ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க. அதாவது உங்கள் கீழே இருக்கவங்க இந்தமாதிரி கிளைம் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு 50% கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரிசீவ் ரெஃபரல் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின் எடுக்கிறதுக்கு இங்கே மேலே இருக்க அந்த டாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிடிசி காயின் தான் அந்த நேமு. ஸோ பிடிசினே கொடுங்க. ஸோ வந்துருச்சு பாருங்கள் பேந்தர் காயின் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு அட்ரஸ் பெருசாக எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பாருங்கள் இப்போ தான் நான் கிளைம் பண்ணனே ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இந்த காயின் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 காயின், ஓகேங்களா? ஸோ ஒரு 10 lakh காயின் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த WSHIBO காயின் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் செல் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க செல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து செல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற டி ஆப்ஸ்க்கு போய்க்கலாம். போயிட்டு இங்கே பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து அது வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா காயினும் நம்ம இப்போ நிறைய காயின் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த ரிசீவ் பண்ண எல்லா காயினுமே நீங்கள் வந்து டி ஆப்ஸ்ன்ற அதாவது பேன்கேக் ஸ்வாப்போ இல்லை எதில் லிஸ்ட் ஆச்சோ அதில் போய்ட்டு அப்படியே நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேன்கேக் ஸ்வாப் அப்படின்றதால நம்ம ட்ரஸ்ட் வாலெட் லிங்க் ஆனதால் அதுலேருந்து காயின் அப்படியே எடுத்துக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனவொடனே இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே ஃப்ரம் எதுலேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஷிபோ காயின், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது WSHIBO காயின், ஓகேங்களா? ஸோ நான் அந்த WSHIBO காயின் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற காயின் அப்படியே காமிக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து பிஎம்பியாக கூட போட்டுக்கலாம் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அந்த காயினுக்கு என்ன வருது அப்படின்றது இங்கே காமிக்கிறாங்க 0.008, ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம பிஎன்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் பிஎன்பி நல்ல ரேட்டுக்கு ஏறும்போது அதுக்கான மதிப்பு நம்மளுக்கு ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ எனக்கு காயினாக வேண்டாம், நான் வந்து பேமெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணி USDTயாவோ இல்லைனா ட்ரானாவோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். USDTயாக ஜென்ரலாக நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் இப்போது இதுக்கு வந்து மதிப்பு பார்த்திங்கன்னா $3, ஓகேங்களா? $3.33 WSHIBO மதிப்பு. இதெல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கிடச்சது தான். ஸோ நான் பே பண்ணது வெறும் 15 ரூபா தான். பட்டு 15 ரூபா கூட கிடையாது, 10 ரூபா தான் பே பண்ணியிருக்கேன், 15 சென்ட் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு கிடச்சது பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட $3 கிடச்சிருக்கு, $3.5. ஸோ இந்த இதை நான் இப்பயே விற்றுட்டேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து இதுக்கான மதிப்பு வந்து நான் இதை இப்போ நான் இங்கே ஸ்வாப்னு கொடுத்து ஸ்வாப் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இங்கே கொடுக்கும்போது அதேமாரி நீங்கள் இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிக்விடிட்டி உங்களுக்கு கேட்பாங்க. லிக்விடிட்டி வந்து கம்மியாக இருக்கணும், ஓகேங்களா? இன்னொன்று இந்த இடத்த பார்த்திங்கன்னா அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சின்ன பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வாப் அப்படின்னு கொடுத்து ஸ்வாப் பண்ணவொடனே USDTயாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். அந்த USDTயை நம்மளோட இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு ஈஸியாக விட்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா காயினுமே நம்மளால் வந்து மாற்றி எடுக்க முடியும். நம்ம நிறைய காயின் நிறையா போட்டிருக்கோம், டெலிகிராம்லேயும் போட்டிருக்கோம் அண்ட் சேனல்லையும் போட்டிருக்கோம். ஸோ எல்லா காயினும் நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்பில் லிஸ்ட் ஆகிடுச்சு, ட்ரஸ்ட் வாலெட்டில் போட்டதெல்லாம் பேன்கேக் ஸ்வாப்பில் வந்துருச்சு அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட் அதில் தான் வரும். வந்துருச்சுன்னா நம்ம ஒவ்வொரு காயினாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்து எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றிக்கலாம். எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் அந்த காயின் ரேட் ஏறும்போதும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை இப்பயே வேணும், நான் இப்பயே வேறு காயினாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் காயின் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காயின் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடிட்டி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த சார்ஜஸ்லாம் போக உங்களுக்கு கம்மியாக தான் வந்து காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு இதில் நீங்கள் கீழே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ காயின் வந்து போகும், லிக்விடிட்டி ப்ரொவைடட் ஃபீ அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ காயின் உங்களுக்கு மைனஸ் பண்ணிவிட்டு தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா? மற்ற பேலன்ஸ் காயினுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், மினிமம் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு 0.083 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஓகே. இதோட அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம வாங்கினதுக்க விட அது வந்து உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி காயினை விற்றுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இதுக்கான ரேட்டு ஃப்யூச்சர் ஏன்னா இப்போ தான் லிஸ்ட் ஆகிருக்கும், புதுசாக தான் வந்த காயின் எல்லாமே, இப்போ நம்ம போட்ட காயின் எல்லாமே புதுசாக இப்போ லான்ச் பண்ணி ஃப்ரீயாக ஏர்ட்ராப் கொடுத்த காயின் தான். ஸோ அது வந்து லிஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக ஆக தான் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து இந்த இதே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் இப்போ நம்ம வந்து மாற்றணும். ஸோ அது மாதிரி தாராளமாக நம்மளால் வந்து இதை மாற்றிக்க முடியுது. செஞ்சு எல்லா ஒரு ஏர்ட்ராப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஏர்ட்ராப்பும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஃப்ரீயாக சின்ன சின்னதாக 10 ரூபா 15 ரூபா போட்டு நம்ம வாங்குற ஏர்ட்ராப் மூலிமா நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக நம்மளால் அதை மாற்றிட்டு பேமெண்ட்டை எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.